பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. மாதிரி வருவான் இறங்கி செய்வான். சினிமால இப்படி ஒரு ட்விஸ்ட் வைக்கலாம், ஆனா நம்ம லைஃப்ல ட்விஸ்ட் வைக்க இவன் யாரு? இவனுக்கு என்ன உரிமை இருக்கு? எங்க மூணு பேரும் இப்படி புலம்ப விட்டுட்டு நீ எங்கடா ஊர் சுத்திட்டு வர? இல்லக்கா, கோயில் மண்டபத்துல தான் இருந்தேன். இந்த கழிவரை பிரச்சனை பண்ணான்ல, அந்த பஞ்சாயத்துல இருந்து இன்னும் என்னால வெளியில வரவே முடியலக்கா. கல்யாணத்தை உடனே நடத்தணும், அதான் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதுக்கு டிஸ்கஸ் பண்ற? ஆக்சுவலி எங்க கூட தானே டிஸ்கஸ் பண்ணணும். எங்களுக்கு கல்யாணம் பண்ணுவேன் நாங்க உன்கிட்ட கேட்டோமா? நீ பாட்டுக்கு பெரிய இவ மாதிரி ஊரடிய சவால் விட்டுட்டு வந்திருக்க, உன் கோபத்துக்கு நாங்க தான் ஊர்காயா? இன்னும் 6 மாசத்துக்குள்ள எங்களுக்கெல்லாம் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சவால் விடுறதுக்கு நீ யாருடா? இல்லன்னா தெரியாம தான் கேக்குறேன். ஆம்பளைங்களா சவால் விட்டா அதுக்குள்ள பொம்பளைங்களை ஏன்டா இழுக்கிறீங்க? நாங்க என்னடா தப்பு செஞ்சோம்? தாத்தா ஒரு ஆம்பள, அவரோட பையன் நம்ம மாமா ஒரு ஆம்பள, நீயும் ஒரு ஆம்பள. ஏன் இந்த பிரச்சனையை இழுத்து விட்டு அந்த கழிவர்தனும் ஒரு ஆம்பள? இப்படி ஆம்பளைங்களா சேர்ந்து தப்பு செஞ்சுட்டு தண்டனை மட்டும் எங்க தலையில போட்டா எப்படிரா? இத பாரு, இந்த உலகம் கம்ப்யூட்டர் காலம், டிஜிட்டல் காலம்ங்கறத தாண்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI காலத்துக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கு. இதுல இந்த சிதம்பரம் குடும்பத்தை மட்டும் 5000 வருஷத்துக்கு பின்னாடி தள்ளி விட்டுறாதீங்கடா. அண்ணன்கிட்ட எதுக்குக்கா இவ்ளோ பெரிய டயலாக் எல்லாம் பேசுற? மணிரத்னம் சார் பட டயலாக் மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுக்கா. கல்யாணம் வேண்டாம் அவ்வளவுதான். 6 மாசத்துக்குள்ள கல்யாணம் நடக்காட்டி சவால்ல தோத்து சொத்தெல்லாம் விட்டு கட்டின வேட்டியோட நீ ஊற விட்டு போ. நாங்க எதுக்குடா போனோம்? எங்களால எங்கேயும் போக முடியாது. என்ன பாக்குற, எங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆமா, என்னாலயும் டைரக்டருங்க கனவு கழிச்சிட்டு எங்கயும் போக முடியாது. அது மட்டும் இல்ல, நான் போடுற வீடியோஸ்க்காக சோஷியல் மீடியால எனக்கு ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்கள மிஸ் பண்ணிட்டுல என்னால இருக்க முடியாது. அப்போ நீங்க மூணு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல, காலம் பூரா கண்ணியாவே இருக்க போறீங்களா? நாங்க எதுக்கு காலம் ஃபுல்லா கண்ணியாவே இருக்கணும்? கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்போம், ஆனா அதுக்கு எங்களுக்குன்னு சில பல கண்டிஷன்ஸ் இருக்கு. இத பாரு கதிர், என்ன கட்டிக்க போறவனுக்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அவன் சினிமா, ஸ்போர்ட்ஸ், சயின்ஸ், பாலிடிக்ஸ் இதுல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். பட் எந்த வித சாதனையும் செஞ்சிருக்க கூடாது. நான் அவனை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் சாதிக்கணும். அந்த சாதனைக்கு நான் தான் காரணம்னு உலகமே என்ன பாராட்டணும். கண்டிஷன் நம்பர் 2, அவனுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு கெட்ட பழக்கமாவது இருக்கணும்.